வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் நேயர்களே பெருமகிழ்ச்சி. நேயர்களே, கடந்த 2 வாரங்களாக இந்திய ரயில்வே துறையில் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி உயர் பதவிகளை பெறுவது எப்படி, உயர் பதவிகளில் சேருவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து தான் பார்த்து கொண்டிருந்தோம். அது குறித்து தான், அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வாரமும் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நமக்கு சிறப்பு விருந்தினர். கடந்த வாரம் பார்த்தது போலவே திருமதி சித்ரா தியாகராஜன் அவர்கள் தான் நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவர்களோடு பேசுவோம், வாருங்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேடம். நம்ம கடந்த 2 வாரமாக மேம் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி இந்திய ரயில்வே துறையில் எப்படி சேர்றது, சேருவதற்கான வழிவகைகள் என்ன, ரொம்ப ஈஸியாக அந்த தேர்வுகளை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத பற்றி தான் மேம் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது முதன்மை தேர்வுகள், முதல்நிலை தேர்வு, இன்டர்வியூ, நேர்முக தேர்வு பற்றி பார்த்துட்டு இருந்தோம் மேம். இப்போது நேர்முக தேர்வு நடக்கிறப்போ அந்த நேர்முக தேர்வில் அதிகமான மார்க்கை எப்படி மேம் எடுக்க முடியும்? அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன், ஒரு டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம ஒன்று கொடுக்குறோம். அந்த டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நம்ம இந்த என்னுடைய பேர் சித்ரா, என்னுடைய பிறந்த தேதி இது அப்படின்னா, சித்ரா அப்படிங்கிற பேருக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சித்ரா அப்படின்னா வந்து ஆர்ட்டு, ஒரு வரைபடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த தேதியில் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தேதியில் வேறு யாராவது வந்து ஒரு ரினவுண்டு செலிபிரிட்டி யாராவது இருக்கிறாங்களா? இப்போ நான் பிறந்த தேதி அன்னைக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர் பிறந்திருக்கிறாரு. ரவீந்திரநாத் தாகூர் வந்து சித்ரா அப்படின்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். இதில் நம்மளை பார்த்தா என்னென்ன கேள்வி கேட்கலாம், எப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாம். என்னுடைய சொந்த ஊர் விழுப்புரம், விழுப்புரத்துக்கு ஏன் விழுப்புரம்னு பேர் வந்தது? அதை வந்து விழுப்புரையர்கள் அப்படிங்கிற சோழர்களுடைய வந்து சேனாதிபதிகள் ஆண்டிருக்கிறாங்க, அவங்களுடைய பேரில் விழுப்புரம்னு பேர் வந்திருக்குது. அப்புறம் விழுப்புரத்தில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? திருவக்கரை இருக்குது, 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னே இருக்கிற ஃபாசில்ஸ் வந்து அங்கே கிடைக்குது. இந்த மாதிரி வந்து வரலாற்று நிகழ்வுகள் வந்து ரொம்ப முக்கியமாக என்னென்ன நடந்தது, கம்யூனியல் ரியாட்ஸ்னு அங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அந்த மாவட்டத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுலேருந்து, நீங்கள் எங்கே படித்தீங்க, எந்த காலேஜில் படித்தீங்க, இதை மாதிரி ஒரு தரோவாக வந்து முதல்ல நம்மளுடைய ஒரு டீட்டெயில் அப்ளிகேஷன் நம்ம கொடுக்க, என்னென்ன வந்து தகவல்களை நம்ம கொடுக்குறோமோ அந்த தகவல்களை பேஸ் பண்ணி இருக்கிற என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்னு நம்மளே அனுமானித்து நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது, அங்கே போகும்பொழுது பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் போகணும். அப்படி இல்லை, அப்படி சாதாரணமாக முடியாது. ஒரு ஓரளவு பதட்டம் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். அப்படி பதட்டம் இருக்கிற நேரங்களில் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 100-150 வரைக்கும் எண்ணிட்டு போகிற பட்சத்தில் வந்து அந்த பதட்டம் குறையும். அதுக்கப்புறம் அங்கே வந்து முதலே நம்ம வந்து உண்மையை தான் சொல்லிடணும். பொய் சொல்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த கன்சிக்வெண்ட் கேள்விக்கு வந்து நம்மளால் வந்து பதில் சொல்ல முடியாது. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயப்படுவோம். அப்போ அந்த பயம் வந்து நம்ம மொத்தமாக நம்மளை வந்து டெமாலிஷ் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் வந்து கேட்குற கேள்விகளுக்கு தெளிவாக பதில் சொல்லணும். தெரியாதுன்னா தெரியாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. தெரியாதுன்னா தெரியாது. அப்போ நீங்கள் சொல்கிறது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு சிறிய விஷயமா இருந்தாலும் கூட அது முழுமையாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். கண்டிப்பாக. அதாவது இப்போ வந்து இப்போ வேலைக்கு வந்துட்டேன் நான், என்னுடைய சபார்டினேட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க அது சரியாக தான் இருக்கும்னு நம்ம இது நினைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். இது சரியாக இருக்கா, இது சரியாக இருக்கா, இது சரியாக இருக்கான்னு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து ஒரு மனுஷனுடைய நாலேஜ், அறிவை வந்து விஸ்தாரப்படுத்தும். சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். முதல்ல நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னுடைய தந்தையாரும் வந்து ரயில்வேயில் வேலை செஞ்சார். அப்போ நான் ரயில்வேயை பற்றி படிச்சுக்கிட்டேன். எப்படி வந்தது, ரயில்வேயில் எப்படி இருக்குது, என்னென்ன இருந்தது, அப்போ வந்து ரயில்வேக்காக புதுசாக ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க, ரீஸ்ட்ரக்சரிங் எப்படி நடக்குது, அவங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பேசிக்காக என்ன வேலை உங்கள் அப்பா செய்கிறாரு, உங்கள் அப்பாவனுடைய வேலை என்ன. ஏன்னா நமக்கு வந்து வாழ வழியை கொடுக்கறது வந்து நம்மளுடைய தாயும் தந்தையும், அவங்களுடைய வந்து பணி என்னங்கிறது பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு நினைப்பாங்க. தெரிஞ்சிருக்கணும், முழுமையாக தெரிஞ்சிருக்கணுன்றது. ரைட், சரிங்க மேம். இப்போ முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, இன்டர்வியூ. இன்டர்வியூவில் பாஸ் பண்ண உடனே, எல்லாத்தையும் பாஸ் பண்ண உடனே ரயில்வேல தான் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது யார், அது யூபிஎஸ்சி முடிவு பண்ணுமா இல்லை நீங்க ப்ரிஃபரன்ஸா, உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்? நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் ஒன்று கொடுப்போம். இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் வேணும், அடுத்து ஐபிஎஸ் வேணும், அதுக்கப்புறம் ரெவன்யூ சர்வீஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் சர்வீஸ், அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் கொடுப்போம். நம்ம மார்க்கின் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லிஸ்ட் கொடுப்போம். அப்புறம் மார்க்கின் அடிப்படையில் நம்ம வந்து கேட்கும்பொழுது, இப்போ வந்து முதல்ல வந்து நம்மளுடைய மார்க்கு அடிப்படையில் வந்து ஐஏஎஸ் கிடைக்கல, ஐபிஎஸ் கிடைக்கல, அது கிடைக்கலன்னா
நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸும் மார்க் நம்மளுடைய மார்க்கும் எந்த இடத்துல மேட்ச் ஆகுதோ அந்த அந்த சர்வீஸை உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ரயில்வே போகலாம், ரெவென்யூ போகலாம். டிசைட் பண்ணுறது யூபிஎஸ்சியா இல்லை நான் நாமே டிசைட் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன் மேம். இல்லை இல்லை, அவங்க தான் யூபிஎஸ்சி தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் பொழுதே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க, என்னென்ன சர்வீஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், அந்த ப்ரிஃபரன்ஸை நீங்கள் அப்போவே கொடுத்துருவீங்க. அதையும் உங்களுக்கு ரிசல்ட் வந்த அப்புறம் எது வேணுங்கிறதையும் மேட்ச் பண்ணி கேட்பாங்க. குட் மேம், சந்தோஷம் மேம். தொடர்ந்து பேசலாம் மேம், ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னங்க? மதுரையில இருந்து பேசுறேன் சார். என் பொண்ணு எம்சிஏ படிச்சிருக்கா. எம்சிஏ? ஆமா சார். சொல்லுங்க, இந்த ரயில்வே துறைக்கு எப்படி சார் வேலைக்கு போகலாம்? கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க, ரயில்வேல போக முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, ஆக்சுவலா இப்ப வந்து ஆர்ஆர்பி எடுக்கிற எக்ஸாம்ஸ்ல கூட வந்து ஒரு சில பதவிகளுக்கு வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் கண்டிப்பா வைக்கிறாங்க. டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரயில்வேன்னு இல்லை, மற்ற எல்லா துறைகள், பேங்க் எக்ஸாம்ஸ், மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எம்சிஏ இஸ் குட், பட் பேச்சுலர் டிகிரி இருந்தாலே இந்த மாதிரி பல வேலைகளுக்கு வரலாம். இந்தியாவுடைய உயரிய பதவிகளான குடிமைப்பணி தேர்வுகளுக்கு வரும்பொழுது மற்ற எல்லா பணிகளுக்கும் வந்து வரலாம். ஆனால் நம்ம படிச்சிருக்கிற கிராஜுவேஷனும் நமக்கு இருக்கிற வந்து நம்ம அந்த அந்த பதவிக்கு தேவையான விஷயங்கள் என்ன, அந்த பதவிக்கு தேவையான தகுதி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். அது ஆர்ஆர்பி வெப்சைட்டில் பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும். குட் மேம், சந்தோஷம் மேம். இப்போது சிவில் சர்வீஸுடைய மூன்று நிலைகள்ல நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரயில்வேல ஜாயின் பண்ணுறோம். ரயில்வேல வந்து சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ண உடனே எந்த மாதிரியான பதவிகள் இருக்கு மேம்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து இந்த பரீட்சையை வந்து பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு கடினமான பயணம் தான். இதை வந்து முடிச்சு இங்கே இருக்கணும், உழைப்பை விட வந்து தளராத வந்து முயற்சி இருக்கணும், தாளாண்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். அதாவது அது மட்டும் இல்லை அப்படின்னா வந்து இவங்களுடைய வந்து அது பர்சிஸ்டன்ஸ் இல்லைன்னா வந்து வர முடியாது. அந்த வந்து ஒரு முயற்சி வந்து முயற்சியை விட வந்து விடாமுயற்சி அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வந்து இந்த பரீட்சைகளுக்கு வந்து கடைசியாக பாஸ் பண்ணி வரும்பொழுது நமக்கு வந்து ரயில்வே சர்வீசஸில் மூணு சர்வீசஸ் இருந்து, ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், ஆர்பிஎஃப் ஒன்று இருக்குது, இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ்னு நாலு சர்வீஸை வந்து எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ரெண்டு வருஷமாக வந்து இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், அக்கௌண்ட் சர்வீஸ், பர்சனல் சர்வீஸ்க்கு வந்து கேபினட் கமிட்டி கிட்ட வந்து அந்த ப்ரப்போசல் இருக்குது. அதனால் இப்பொழுதுக்கு இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ்க்கு மட்டும் எடுக்கிறாங்க. பட் இந்த நாலு சர்வீசஸும் வந்து சிவில் சர்வீசஸ் மூலியமாக வராங்க. இதே வந்து யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் சிவில் சர்வீசஸ் தேர்வுகள் நடத்துகிறாங்க. இதே யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ் எடுத்து எக்ஸாம் எடுக்கிறாங்க. அதிலிருந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு, செலக்ட் சிக்னல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பலவேறு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் குரூப் ஏ சர்வீஸ் அதுவும் அந்த சர்வீஸுகளுக்கும் வந்து ஐஇஎஸ் மூலியமாக வந்து ரயில்வேஸுகளுக்கு வந்து ஆள் எடுத்துகிட்ருக்குறாங்க. சரி, சிவில் சர்வீஸில் பாஸ் பண்ணி முடித்த உடனே மேம் இப்போ அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றாங்க மேம். அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனே அவர்களுக்கான பயிற்சி காலம் எப்படி மேம் இருக்கும்? இப்போ வந்து சிவில் சர்வீசஸ் முடித்தவங்களுக்கு வந்து இரண்டு வருடம் பயிற்சி காலம். முதல்ல வந்து மூணு மாதம் வந்து எல்லா சர்வீசஸுங்களும் இருக்கிற ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் சிவில் அக்கௌண்ட்ஸ், போஸ்டல் சர்வீஸ், டிராஃபிக் சர்வீஸ், ரெவென்யூ சர்வீஸ், இந்த எல்லா சர்வீஸுகளையும் சேர்ந்தவங்க ஒரு 400-500 பேர் இருப்பாங்க. ஏன்னா மற்ற அடுத்தவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி லீவ் போட்டுக்கிட்டு அடுத்த அட்டெம்ட்டுக்கு படிப்பாங்க. 400-500 பேர் வந்து லபாஸ்னாக்கோ இல்லை வந்து ஹைதராபாத், மோஸ்ட்லி லபாஸ்னா, இந்த வருஷத்துலேருந்து லபாஸ்னாக்கு போகிறாங்க. மசூரியில் இருக்கிற லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போய் மூணு மாதம் அவங்க வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஜோவியலாக வந்து ஒரு பேசிக்காக வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்கில்ஸை வந்து இப்போ நிறையா வளர்த்துக்கிறதுக்கு வந்து அது வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஒரு
தூண்டுகோலாக இருக்கும். அதை விட வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நட்பு வட்டங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் வந்து ரயில்வேஸில் இருக்கிறீங்க, ஒரு உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ரயில்வேஸில் ஒரு பெரிய ஆஃபீஸராக போகும்பொழுது வந்து ஏதாவது ஒரு ஒரு இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ஒரு துறை இருக்கிறவங்க வந்து ஒரு லேண்டு வந்து நீங்கள் ரயில்வே லேண்டை வந்து யாராவதுவங்க ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு போலீஸ் இந்த மாதிரி வந்து உதவிகள் தேவைப்படும். அப்போ மற்ற சர்வீசஸ்ங்கிறவங்களை கூட இருக்கிறவங்களுக்கு வந்து எஸ்பிரிட்டி கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இணைப்பு இருக்கணும், அவங்க எல்லாருக்கூடையும் வந்து ஒரு நட்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 மாத பயிற்சி வந்து முதல்ல. அதுக்கப்புறம் வந்து ரயில்வே சர்வீசஸ். இப்போ ரயில்வே சர்வீசஸ்க்கு வந்து முதல்ல அதுக்கப்புறம் ரயில்வே ஃபவுண்டேஷன் இருக்குது. ரயில்வே ஃபவுண்டேஷனும் ஒரு 3 மாதம் நடக்கும், 2.5 மாதத்துலேருந்து 3 மாதம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரயில்வேஸில் பல டிபார்ட்மெண்ட்டுகள் இருக்குது, குரூப் ஏ சர்வீசஸ், அக்கௌண்ட்ஸு, டிராஃபிக்கு, பர்சனல், ஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸுங்கள்லேருந்து வந்து ட்ரைனிங் வந்து அந்த 3 மாதம் எல்லாருக்கும் நடக்கும். ஸோ தட் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் கோஆர்டினேஷன் வேணும். கோஆர்டினேஷன் வேண்டுங்கிறதுக்கான ட்ரைனிங் இல்லைங்களா? அதாவது அங்கே இருக்கிறவங்க இப்போ எல்லாரையும் ஒரு இடத்துல நீங்கள் வச்சு ட்ரெயின் பண்ணும்பொழுது அவங்க வந்து அவங்களுக்கு இப்போ வந்து திடீர்னு நமக்கு வந்து டெல்லியிலேருந்து ஒன்று வேணும், ராஜஸ்தான்லேருந்து ஒன்று வேணும் அப்படின்னா நம்ம வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து இப்போ ஒரு ப்ரப்போசல் இருக்குது, நம்ம அதை வந்து இப்போ இது பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்ககிட்ட இது எப்படி இருக்குது, இது வந்து இதுவா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த நட்பு வட்டம் வந்து ரொம்ப தேவை. ஓகே மேம், சந்தோஷம் மேம், தொடர்ந்து பேசலாம் மேம், காலர் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கங்க, வெற்றிக்கு வழிகாட்டி. வணக்கம், சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன சார்? புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கறாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வந்து 10வது வரைக்கும் வந்து இருக்கிற பரீட்சைகள் அதாவது புக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம பொதுவாக சிபிஎஸ்சியை ஃபாலோ பண்ணுறது நமக்கு உதவி பண்ணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ்நாடுடைய +1 ஸ்டேட் போர்டு சிலபஸோடைய ஹிஸ்ட்ரி படித்தேன், தமிழில் தான் படித்தேன். ஏன்னா வந்து தாய்மொழியில் படிக்கும் பொழுது வந்து நமக்கு வந்து அது ரொம்ப வேகமாக புரியும், நம்ம படிக்கிற வேகமும் வந்து வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த மொழி ஆற்றல் நமக்கு இருக்கணும், அதை திரும்ப கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறதுக்கு மொழி ஆற்றல் இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து எதில் வேணாலும் படிக்கலாம். ஆனால் வந்து ஒரு புக்கில் வந்து கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குன்ற பட்சத்தில் வந்து பேசாமல் வந்து ஸ்டேட் போர்டுக்கோ சென்ட்ரல் போர்டு சென்ட்ரல் போர்டு சிலபஸும் படிக்கிறது போதும். பட் ரெண்டுமே ஒன்றா இருக்குங்கிற பட்சத்தில் ஸ்டேட் போர்டையும் படிச்சுக்கலாம். ஓகே மேம், இன்னொரு கால் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. சார் வணக்கம். பையன் வந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சார், மேடம் கிட்ட பேசணும் சார். பேசுங்கம்மா, பேசுங்கம்மா, மேடம் இருக்காங்க, பேசுங்கம்மா. சார் முடிச்சிருக்காரு சார். அவரு என்ன முடிச்சிருக்காங்க? பி எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்காரு சார். அவரு சரிங்கம்மா, சரிங்க. அவருக்கு இப்போ ஜாப் வந்து கிடைக்குமா? எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி கிடைக்குங்களா அவருக்கு? எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ரயில்வேல சீனியர் செக்ஷன் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், இந்த எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்கு. அதை தவிர இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் மூலியமாகவும் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து குரூப் ஏ சர்வீசஸ்க்கும் எடுக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒரு ஆப்ஷனலாக வச்சு சிவில் சர்வீசஸும் எழுதலாம். ஸோ பல வேலை வாய்ப்புகள் இருக்கு, ஒன்றுதான் அப்படின்னு கிடையாது. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இட் இஸ் அன் எவர்கிரீன் சப்ஜெக்ட். ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதுக்கான சரியான பயிற்சியும் அதுக்கு சரியான அந்த வேலை வாய்ப்பு நமக்கு வரும்பொழுது வந்து அதுக்கு கரெக்டாக அப்ளை பண்ணி அதுக்கான சரியான பயிற்சியும் முயற்சியும் இருக்கும்பொழுது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மேம். நம்ம ஓகே மேம், தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம் மேம். இப்போது சிவில் சர்வீஸ் தேர்வுகள் எழுதி இந்திய ரயில்வேல ஜாயின் பண்ணணும் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க மேம், அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு அவசியமாக இருக்குமா, அதே மாதிரி மெடிக்கல் அவசியமாக இருக்குமா? இப்போ இதில் பார்த்து எங்கள் எல்லாருக்கும் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு உண்டு. பட் வந்து ஒரு சில சர்வீஸ் இப்போ ஆர்பிஎஃப்க்கு மட்டும் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண் பார்வை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும், முன்னாடி ஸ்குவிண்ட் ஐ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு சில சர்வீஸ்களுக்கு மட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் வந்து மெடிக்கல் டெஸ்ட் உண்டு. ஃபிசிக்கல் டெஸ்ட்டுங்கிறது வந்து அங்கே போய் அவங்களோட என்டியூரன்ஸை அவங்களே வந்து குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பண்ணிக்குவாங்க. அதை தவிர ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டும் வந்து இந்த எல்லா குரூப் ஏ சர்வீசஸ்க்கும் எழுதலாம்.
இப்படிதான், அதாவது கண் தெரியாதவர்கள் வந்து ஐஏஎஸ் இருக்கிறாங்க, கண் தெரியாதவங்க ஃபாரின் சர்வீஸ் இருக்கிறாங்க, வந்து ஆர்த்தோபெடிக்கல் ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்க வந்து வந்து பல வந்து இந்த மாதிரி முதன்மை தேர்வு முதன்மை பணிகளில் வந்து இருக்கிறாங்க. ஸோ வந்து உடல்ல இருக்கிற வந்து குறைகள் வந்து ஒரு பெரிய வந்து இது கிடையாது. ஓகே மேம், நன்றி மேம். காலர் பார்ப்போம் மேம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க சார், உங்க பேர் என்ன சார்? சார் சேலம்ல இருந்து பேசுறீங்க சார், ரஞ்சித் குமார். ஓ வெரி குட் சார், சந்தோஷம். உங்க கேள்வி என்ன சார்? சார் இப்போ ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து என்டிபிசி குரூப் டின்னு 2019ல கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க சார். சரிங்க, என்டிபிசி எக்ஸாம் முடிஞ்சதுங்க சார், பட் குரூப் டி எக்ஸாம் வந்து இன்னமும் வந்துட்டு எப்போ எக்ஸாம் சொல்லிட்டு எந்த ஒரு அறிவிப்புமே வரலைங்க சார். அறிவிக்க இல்லைங்கிறாங்க. என்ன மேம் அது? சார் ஆக்சுவலாக இந்த மாதிரி பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டு இப்போ நடுவில் இந்த கொரோனா காலங்கள் இருந்திருக்கலாம். ஸோ இதை பற்றி எனக்கு சரியான தகவல்கள் தெரியல அப்படிங்கிறதுனாலும், ஏன்னா வந்து 16 ஜோன்லேயும் ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஒரு ஜோனுக்கு இல்லை 16 ஜோனுக்கும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பல்வேறு காரணங்களால் வந்து பரீட்சையை போஸ்ட்போன். ஸோ பட் ஆனால் நடக்கும், நடக்கும். ஓகே மேம், இன்னொரு காலர் இருக்காங்க மேம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ. ஆ வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க. சார் நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். கலா என் பேரு. சரிங்கம்மா சொல்லுங்கம்மா, உங்க கேள்விமா? என் பையன் வந்து பிஇ முடிச்சிருக்கான் சார், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருக்கான். குட்மா. இப்போ அவன் இப்ப ரயில்வேல வேலைக்கு சேரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அது சொல்லுங்க சார். என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன? இதேதான், அதாவது எந்த பதவிக்கு அவங்க போட போகிறாங்க, எந்த பதவி வந்து அவருக்கு தேவை அப்படிங்கிறத அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டோடைய நோட்டீஸ் எல்லாத்தையும் பார்க்கணும். எந்த பதவிக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பதவி அதுக்கான சிலபஸ் வந்து ஒவ்வொரு பரீட்சைக்கும் தனித்தனி சிலபஸ், அதுக்கேற்ற வந்து சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ பழைய நியூஸ் கொஷின் பேப்பர்ஸை பார்த்து பயிற்சி பண்ணி பல தடவை வந்து அந்த தேர்வுகளை மாதிரி தேர்வுகளை எழுதி பார்த்து அந்த பரீட்சைக்கு வந்து அவங்க வந்து தயாராகணும். தயார்படுத்திக்கும் பொழுது வந்து தொடர் முயற்சி வந்து கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். காலர் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கங்கம்மா. ஹலோ. வணக்கம் சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? என்னோட பேர் கவிதா சார், நான் பிஎஸ்சி நர்சிங் கடலூர்ல இருந்து பேசுறேன். பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கேன். குட்மா சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி சொல்லுங்கம்மா. நான் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணுமா சார்? ரயில்வே எக்ஸாம்னா நீங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்க, நர்சிங் அதாவது மெடிக்கல் போக முடியுமான்னு கேக்குறீங்களா? மருத்துவத்துறையில் அப்படிங்களா? ரயில்வேல மருத்துவத்துல போக முடியும். ரயில்வே ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு, அதுல பாராமெடிக்கல் ஸ்டாஃப் அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் எந்த இடத்துல எடுக்கிறாங்கன்றத கரெக்டா பார்த்து போகணும். குட் மேம். மேம் இப்ப நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேம். அதாவது ரயில்வேல ஜாயின் பண்ண உடனே அவர்களுக்கான அந்த பணிக்காலத்தின் சலுகைகள் எந்த மாதிரி மேம் இருக்கு? குரூப் ஏ ஆபீசர்ஸ்க்கு வந்து 6 பாஸ் கொடுக்கறாங்க. குரூப் ஏ ஆபீசர்ஸ் தான் கேக்குறேன். குரூப் ஏ ஆபீசர்ஸ்க்கு 6 பாஸ் உண்டு. ரயில்வே ஹாஸ்பிடல்ஸ் இருக்கு, குவார்டர்ஸ் இருக்கு. 6 பாஸ் கொடுக்கறாங்கன்னா அது என்ன மேம்? அந்த 6 ரயில்வே பாஸ் வச்சுக்கிட்டு இந்தியால எங்க வேணா போகலாம். ஒரு பாஸ் வச்சு 6 பாஸ்னா 6 பேருக்கான 6 செட். இப்ப என்னுடைய குடும்பம் அப்படிங்கறது வந்து ரயில்வே பொறுத்த வரைக்கும் நான், என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தைகள் அப்படி இருந்ததுன்னா, சோ வந்து அவங்க வந்து பிரிவிலேஜ் பாசஸ் நீங்க ஊரை வந்து உங்களுடைய வெக்கேஷன்ல நீங்க போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து 6 பாசஸ் கொடுக்கறாங்க. ஆண்டுக்கு 6 பாஸ், ஆண்டுக்கு 6 பாஸ், 6 தடவை வந்து நீங்க வந்து இந்தியால எந்த இடத்துக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எந்நேரமும் வந்து உங்களுக்கு வந்து குடும்பம் முழுக்க. அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து தேவையான அலவன்சஸ் இருக்கு, ஹெச்ஆர் இருக்கு, மற்ற எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி லீவும் வந்து மற்ற எல்லா கவர்மெண்ட் குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் கிடைக்கிற மாதிரி 8 நாள் சிஎல், 30 நாள் எல்ஏபி, இந்த மாதிரி வந்து பல வந்து லீவுக்கும் வந்து சேம் ரூல்ஸ். மற்ற சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ்க்கு, ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு என்னவோ அதே ரூல்ஸ் வந்து இதில் வந்து இதுக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஒரு வந்து ரயில்வே வந்து இட்ஸ் அ குட் சர்வீஸ், பிரிட்டிஷ் காலத்தில் ஆரம்பித்தது, அந்த லெகசி வந்து ஒரு அது வந்து இட்ஸ் சர்விங் த நேஷன். ஒரு ஊர் ஒரு ஊரில் வந்து கனெக்டே பண்ண முடியாத ஒரு ஊருக்கும் வந்து வந்து ரயில்கள் வந்து அதை போய் வந்து சேர்க்குது. வந்து இந்த கொரோனா பீரியடில் வந்து அவங்களுடைய சேவை வந்து ரொம்ப மகத்தான. ஆமாம் எஸ் மேம். தொடர்ந்து பேசுவோம், காலர் இருக்காங்க. வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ சார், நாங்கள் திருச்சியிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்னங்கம்மா?
பொண்ணு வந்து ஈசி முடிச்சிருக்காங்க. சரிங்கம்மா. முடிச்சிட்டு கேட் எக்ஸாம் வேற பாஸ் பண்ணிருக்காங்க. கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணி 40 மார்க் வச்சிருக்காங்க. சரிங்கம்மா. அது ரயில்வேல வேலை பாக்குறதுக்கு என்ன ஏதுன்னு பார்க்க முடியுமா? ரயில்வேல ஜாயின் பண்ணா என்ன மாதிரியான? சரி, இந்த மாதிரி வந்து கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணி பிஎஸ்யூஸ்க்கு தான் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரயில்வே கோர் ரயில்வேல வந்து அவங்க எடுக்கிறதுக்கு எடுக்கிறது இல்ல. சோ வந்து பட் அதுக்கான இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதிதான் வந்து இதுக்குள்ள உள்ள வர முடியும். ஓகேம்மா. இப்போ பணிக்கால சலுகைகள் சொன்னீங்க மேம், இந்த பணிக்கால சலுகைகள் ஓய்வு காலத்துக்கு பிறகும் தொடருமா மேம்? அதுல 6 பாஸ் வந்து 3 பாஸ் ஆகுது. 6 பாஸ்ங்கிறது 3 பாஸ் ஆகுது. அதாவது ஒன்ஸ் ரயில்வே மேன் ஆல்வேஸ் ரயில்வே மேன். அவங்க வந்து பென்ஷன் கொடுக்குறோம், கிராஜுவேட்டி. இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஸோ வந்து அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தன்னுடைய மக்களை வந்து அரவணைக்கிறாங்க. ஸோ இன் ஆல் த கேசஸ் அவங்க வந்து நல்லவங்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து தி சிஸ்டம் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் இட்ஸ் எம்ப்ளாயீஸ். ஓகே மேம். ஓகே மேம். மேம் இப்போது நம்ம தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி மேம், இவங்களுக்கு அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி ரயில்வேல சேருவதற்கு முடியலன்னு வச்சுக்கோங்களே, ஒரு 3 எக்ஸாம் எழுதி அவங்க ஃபெயிலியர் ஆகிடும், அவங்களுக்கு அவங்க தொடர்ந்து வின் பண்ணணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சிகள் எப்படி மேம் எடுக்கணும்? எப்பவுமே வந்து இதில் தான் சேரணும், இதில் தான் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அப்துல் கலாம் அவருடைய வந்து அக்னி சிறகுகள் படித்தீங்கன்னா அவர் டிஆர்டிஓவில் சேரணும்னு நினச்சாரு, பட் அவருக்கு இஸ்ரோ கிடைச்சது, அவர் ஒரு மகத்தான விஞ்ஞானியானார். ஸோ இதிலிருந்து என்ன அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இதில் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் அனைத்து பரீட்சைகளும் எழுதணும். கிடைக்கிற எல்லா வேலைகளுக்கும் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் குரூப் ஏ இப்போ 2NPSC குரூப் ஏ இருக்கணும், UPSC சிவில் சர்வீசஸ் எழுதணும், இன்ஜினியரிங் சர்வீஸ் எழுதணும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து முயற்சி இருக்குதோ வந்து வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. உயர்வு எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு குளத்தில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து தாமரை பூவினுடைய உயர்ச்சி. அந்த மாதிரி எந்த அளவுக்கு மனசில் நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ச்சி. ஸோ அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு தொடர்ந்து போராடணும், அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். நன்றி மேம். தொடர்ந்து 3 வாரங்கள் மேம் இந்திய ரயில்வே துறையில் சேருவது எப்படி என்பது குறித்து புதுயுகம் நேயர்களுக்கு அறிவுபூர்வமான உபயோகமான தகவல்களை கொடுத்தீங்க மேம். நன்றி மேம். நன்றி சார். நேயர்களே, அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.